Icon, Icon, Season 4. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எளித நாளாக அமையட்டும். ஒவ்வொரு முறையும் நாம் வாழ்க்கையை முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நாம் முயற்சி செய்யும் போது அது விடாமுயற்சியாக இருந்தால் வெற்றி உச்சத்தில் தான் கிடைக்க போகிறது. ஓ, விஸ்வரூப வெற்றி. ஆகவே நாம் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் போகலாம். இது இலங்கை மத்திய வங்கியோடு சக்தி டிவி இணைந்து வழங்குகின்ற ஐகான் ஐகான் சீசன். முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கும் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் முதலாவது போட்டியாளர் சொரூபி, இரண்டாவது போட்டியாளர் தேனிஜா, மூன்றாவது போட்டியாளர் மாதுமன். அதனோடு போட்டியிடும் முகமாக வருகை தந்திருக்கும் பாடசாலை பதுளையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ் மகளிர் மகாவித்யாலயம். முதலாவது போட்டியாளர் தர்ஷன், இரண்டாவது போட்டியாளர் ஹஸ்ரா, மூன்றாவது போட்டியாளர் சம்சிதா. இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் ஜே பி ஆர் கருணாரத்னம் அவர்கள். வணக்கம். So I have a question from you to get the answer. Sir, when it comes to central bank, we always remember it with the currency we have. It is also very much of needed subject for the public and the students to understand the history of the currency of Sri Lanka. But getting the whole history in a single place is very difficult. Sir, could you kindly explain us, is there any place where we can get the whole history of the currency of Sri Lanka? So there are two ways you can get the history. One is you can go to our Economic History Museum located near Central Bank of Sri Lanka at the Center Point building in Colombo Fort. If you know the clock tower near the Central Bank, which is the key point in Sri Lanka, so there is the museum in a separate building, not in the Central Bank head office. So if you go there, you can see all historical coins, notes, and also the coin series and note series issued by the Central Bank of Sri Lanka since its establishment. In addition, also we have a few regional offices. Now one in Anuradhapura. So if you go to Anuradhapura regional offices, you can see some collection of historical notes and coins. And also we have a small collection in our Mathura regional office. So even if you go to Mathuran regional office, you can see a collection of coins. The one important fact is in the Economic History Museum in Fort, where you can buy even historical coins and note series. So there are two types of notes and coins. One is circulated normal coins and notes, and commemorative coins and notes, which are issued on historical events. So, and also you can have a look at our website. So there you can see the historical coin when we issued, and also notes when we issued, and what are, you know, in those notes and coins. So physically, if you want to see, you have to go to the Economic History Museum. Yeah, you can have a look at whole heap of collection of historical coins and notes. Thank you very much, sir, for the details. அத்தோடு இன்று நடுவர்கள் குழாமில் கடமை புரிய கூறியவர்களை ஞாபகப்படுத்துவதற்கான நேரம் இது. ஊழியர் சேம நிதிய திணைக்களத்தினுடைய மூத்த உதவி கண்காணிப்பாளர் திருமதி விஜயந்தினி பிரபாகரன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம். வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் மூத்த உதவி பணிப்பாளர் திரு எம் பி எம் சர்ஜூன் அவர்கள் வருகின்றனர். அத்தோடு கிளிநொச்சி பிரதேச அலுவலகத்தினுடைய மூத்த முகாமையாளர் திருமதி என் கார்த்திகா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வரும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இப்போது நாங்கள் நாணய சுழற்சியை மேற்கொள்ள போகின்றோம். யார் கூற போகிறீர்கள்? வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் தேனுஜா. தயாரா? இது உங்களுக்கான சொல்லுங்க. தலை சொல்லி இருக்கின்றார்கள். விழுந்தது என்னவோ பூ. ஆகவே அஸ்ராவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். முதலில் துருப்படுத்துவதற்கான வாய்ப்பு வேம்படிக்கு கிடைக்கிறது. வாழ்த்துக்கள் இரண்டு அணித்தலைகள். முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக இப்பொழுது.
முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு 3 கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் 6 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் 4 தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு 3 சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே. பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடின் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. முதலாவது சுற்றினுடைய முதலாவது கேள்வி வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு செல்கிறது. சொரூபி தயாரா? கேள்வி இதுதான். உச்சகட்ட பொருளாதார மந்தம் ஒன்றினை அனுபவிக்கும் பொருளாதாரம் ஒன்றின் உற்பத்தியினை அதிகரிப்பதற்கு மிகவும் ஏற்புடைய உரை கொள்கை எது? ஏ, உற்பத்தி நடவடிக்கைகள் மீதான அரசாங்கத்தின் செலவுகளை அதிகரித்தல். பி, அரசாங்க செலவுகளை குறைத்தல். சி, மத்திய வங்கியினால் திறந்த சந்தையில் அரசு பிணையங்களை விற்பனை செய்தல். டி, மத்திய வங்கியினால் திறந்த சந்தையில் அரசு பிணையங்களை கொள்வனவு செய்தல். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்பது தவறான விடை. ஆப்ஷன் டி. டி என்பதும் தவறான விடை. ஆப்ஷன் சி. 3 வாய்ப்புகளையும் தவறவிட்டிருக்கிறீர்கள். சரியான விடையானது உற்பத்தி நடவடிக்கைகள் மீதான அரசாங்கத்தின் செலவுகளை அதிகரித்தல் என்கின்ற ஆப்ஷன் ஏ ஆகும். இப்போது முதலாவது சுற்றின் முதலாவது கேள்வி தமிழ் பெண்கள் மகாவித்யாலயம் பதிலுக்கு செல்கிறது. தர்ஷந்தினி தயாரா? உங்களுக்கான கேள்வி, குறிப்பிட்டதொரு நாட்டின் செய்மதி நிலுவையின் பொருட்கள் கணக்கு மிகையாக காணப்படுமாயின் அதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணி. ஏ, நாட்டினுடைய வர்த்தக வீதம் முன்னே ஆண்டினை விட அதிகமாக காணப்படுதல். பி, நடைமுறை கணக்கில் ஏற்படும் முன்னேற்றம். சி, வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் அதிக எண்ணிக்கையான நிறுவனங்கள் காணப்படுதல். டி, விளம்பரப்படுத்தல் இன்மை. ஆப்ஷன் ஏ தவறான விடை. ஆப்ஷன் பி தவறான விடை. ஆப்ஷன் சி, வேறுபட்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் அதிக எண்ணிக்கையான. ஆப்ஷன் சி என்பது சரியானது. வேம்படி மகளிர் உயர் பாடசாலையின் 2வது கேள்வி, செல்லுபடியாகும் காலம் குறிப்பிடப்படாத விடத்து சாதாரணமாக காசோலையொன்றின் உச்ச செல்லுபடியாகும் காலம் எது? ஏ, 2 மாதங்கள். பி, 2 வாரங்கள். சி, 3 மாதங்கள். டி, 6 மாதங்கள். ஆப்ஷன் பி, 2 வாரங்கள். தவறான விடை. ஆப்ஷன் டி, 6 மாதங்கள். சரியான விடை. மீண்டும் பதிலை தமிழ் பெண்கள் மகாவித்யாலயத்தினுடைய அணிக்கு. அஸ்ரா தயாரா? உங்களுக்கான கேள்வி, அரசு நிறுவனங்கள் தவிர்ந்த வேறு தரப்பினரால் வெளியிடக்கூடிய காசோலையின் உச்ச பெறுமதி எது? ஏ, 100 மில்லியன் ரூபாய்கள். பி, 10 மில்லியன் ரூபாய்கள். சி, 1 மில்லியன் ரூபாய்கள். டி, 5 மில்லியன் ரூபாய்கள். ஆப்ஷன் சி, 1 மில்லியன் ரூபாய். விடைப்பிழை. ஆப்ஷன் பி, 10 மில்லியன். விடைப்பிழை. ஆப்ஷன் டி, 5 மில்லியன். விடைப்பிழை. ஆகவே உங்களுக்கு விடை என்னென்னு தெரிந்திருக்கும், 100 மில்லியன் ரூபாய் வரை. அடுத்த வாய்ப்பு கிடைக்கின்றது மாதுமைக்கு. பொருளாதார வளர்ச்சியானது சாதாரணமாக பின்வரும் எந்த காரணியின் வருடாந்த மாற்றத்தினால் அளவிடப்படும்? ஏ, முதலீட்டு செலவு. பி, உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சி, நுகர்வு செலவு. டி, பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பி, உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியான விடை. தமிழ் மகளிர் மகாவித்யாலயம் பதுலையினுடைய சஷ்மிதாவின் கேள்வி இது, அறிவு பொருளாதார சுட்டன் நாலேஜ் எக்கனாமிக் இண்டெக்ஸ் தொகுக்கப்படும் பொழுது கருத்தில் கொள்ளப்படும் நிர்ணயிக்கும் காரணிகள் அல்லாதது? ஏ, பொருளாதார வளர்ச்சி. பி, புத்தாக்கம். சி, தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துகின்றமைக்கான விருப்பம். டி, தகவல் மற்றும் தொலைத்தொடர்பூட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்ற இலகுத்தன்மை. ஆப்ஷன் ஏ, பொருளாதார வளர்ச்சி. சரியான விட. முதல் சுற்றின் நிறைவில் 2 அணிகளும் விட்டன தொட்டன. இருப்பன என்ன என்பதனை அறிந்து கொள்ள புள்ளிகளோடு. முதலாவது சுற்று முடிவடைந்த நிலையில் தமிழ் மகளிர் மகாவித்யாலயம் 125 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். 2வதாக அதோடு போட்டியிட்ட வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 150 புள்ளிகளை பெற்று இந்த சுற்றில் வெற்றியடைந்துள்ளார்கள். 2வது சுற்றின் விதிமுறைகள் திரையில் இப்பொழுது உங்களுக்காக. இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணித்தலைவர் கடினம் அல்லது இலகு தெருவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெருவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள்,
தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும் எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். மதுரை தமிழ் பெண்கள் மகாவித்யாலயத்தினுடைய பக்கம் இரண்டாவது சுற்றின் முதலாவது கேள்வி சாய்கிறது. கடினமானதா இலகுவானதா? இலகுவான கேள்வி. கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்படும் சிறந்த நாணய தாள்களின் 3 பிரதானமான பண்புகள் எவை? பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், சிறிய அலகுகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும், இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும், உறுதித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கலுக்கு இலகுவாக இருத்தல் வேண்டும், பெறுமதி உறுதியாக இருக்க வேண்டும், சட்டபூர்வமாக இருக்க வேண்டும், இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், போலியாகுவதற்கு கடினமாக இருக்க வேண்டும், இலகுவில் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னதும் ஒன்றுதான், ஆனால் இங்கே இவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன நான் நம்புகிறேன். இனி அடுத்து நாங்கள் வேம்படி பக்கம் யாழ்ப்பாணம் பக்கம் செல்ல போகின்றோம். உங்களுக்கு கடினமானதா இலகுவானதா தேவைப்படுகின்றது? இலகுவானது. பணத்திற்கான கேள்வியினை தீர்மானிக்கும் காரணிகள் மூன்றினை பெயரிடுக. வருமானம், வட்டி வீதம், பொது விலை மட்டம், நிறுவன ரீதியான காரணிகள், எதிர்பார்க்கைகள். மிகச்சரியானது. உண்மை வருமானம், வட்டி வீதம், விலை மட்டம், எதிர்கால எதிர்பார்க்கை, நிதியியல் புத்தாக்கம். மிகச்சரியான பதில். மீண்டும் வாய்ப்பு பதிலை பக்கம் செல்கிறது. பெண்கள் கல்வி மகாவித்யாலயத்திற்கு இலகுவா கடினமா? இலகுவானது. இலங்கையின் உள்நாட்டு வங்கியொன்றின் வெளிநாட்டு கிளைகள் காணப்படும் 2 நாடுகளை குறிப்பிடுக. இந்தியா, சீனா. விடைப்பிழை. வாய்ப்பு வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு செல்கிறது. இந்தியா, ஹாங்காங். உங்கள் விடையும் பிழை. இந்தியா மட்டும்தான் இங்கே பொதுவாக சொல்லப்பட்ட நாடு. ஏனைய நாடுகள் ஷீஷெல்ஸ், மாலைதீவு, பங்களாதேஷ், ஐக்கிய ராஜ்யம் போன்றவையே ஏனைய இடங்கள். மீண்டும் இப்போது வேம்படி நோக்கி போகின்றோம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இலகுவானது தானா? இது உங்களுக்கான கேள்வி. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் அரசாங்கத்தின் பிரதான 2 தொழிற்பாடுகள் எவை? சட்டத்தை நீதியையும் நிலைநாட்டுதல், சட்ட ரீதியற்ற தனியார் முயற்சியாண்மைகளினை கட்டுப்படுத்துதல், பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான பண்டங்களினை குறைந்த விலையில் வழங்குதல், சட்டப்பணத்தினை வெளியிடுதல், சமாதானத்தினை நிலைநாட்டுதல். ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? விட ஏற்றுக்கொள்ள முடியாது. பொது பண்டங்களை வழங்குதல், சமூகத்துக்கு தீங்கான பண்டங்களை தடை செய்தல். விட ஏற்றுக்கொள்ள முடியாது. வளங்களை வினைத்திறனாக பங்கிடுதல். இரண்டாவது, வருமானத்தினை அல்லது செல்வத்தினை நியாயமாக பங்கிடுதல். பேர்ண பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படுத்துதல். அதே நேரம் நிலைத்து நீக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுதல். பதிலை பக்கம் சாயப்போகின்றோம். அந்த அடிப்படையில் மூன்றாவது கேள்வி உங்களுக்கு எவ்வாறு வேண்டும்? இலகுவா கடினமா? இலகுவான கேள்வி. நிதியியல் அறிவு என்பதனை சுருக்கமாக விளக்குக. நிதியியல் நிறுவனங்கள் மற்றும் நிதியியல் விடயங்கள் தொடர்பாக காணப்படும் தெளிவு. நான் நினைக்கின்ற ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனென்றால் ஆகவே வாய்ப்பு வேம்படி மகளிர் கல்லூரிக்கு செல்கிறது. அவர்களுக்கும் புரியவில்லை என்பதனால் விடையை நானே கூற வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். நிதியியல் அறிவு என்பது தனிப்பட்ட மற்றும் பொருளாதார அடிப்படையில் சிறந்த நிதியியல் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான நிதியியல் அறிவு, திறன், எண்ணப்பாங்கு மற்றும் நடத்தை என்ற பொருளிலே உள்ளடக்கப்படுகிறது. வேம்படியினுடைய எத்தனாவது கேள்வி இது? மூன்றாவது கேள்வி. இலகுவான கேள்வி. வங்கி முறையில் உள்ள பண நிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் மொத்த தேறிய உள்நாட்டு சொத்துக்களினுடைய பிரதான 3 கூறுகளை பெயரிடுக. பொதுமக்களிடம் உள்ள சட்டமுறை பணம், வணிக வங்கிகளில் உள்ள வைப்புகள், வணிக வங்கிகளில் உள்ள அரசின் ஒதுக்குகள். விடைப்பிழை. மக்களிடம் உள்ள சட்டமுறை பணம், வணிக வங்கிகளில் காணப்படும் சட்டமுறை பணம், இலங்கை மத்திய வங்கியில் காணப்படும். உங்கள் விடையும் பிழை. கேள்வி என்னவென்றால் வங்கி முறையில் உள்ள பல நிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் மொத்த தேறிய உள்நாட்டு சொத்துக்களினுடைய 3 கூறுகளை தான் கேட்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் தேறிய கடன், அரசாங்க கூட்டு தாமனங்களுக்கான கடன்கள் மற்றும் தனியார் துறைக்கு வழங்கப்படுகின்ற கடன்கள் என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் பதுலை பெண்கள் மகாவித்யாலயத்துக்கு செல்ல போகின்றோம். உங்களுக்கான எத்தனையாவது கேள்வி இது?
நான்காவது கேள்வி, இலகுவா கடினமா? இலகுவான. இலகுவான கேள்வி. அரசாங்கத்தினால் உள்நாட்டில் மற்றும் வெளிநாட்டில் பெறக்கூடிய கடன் தொகை தொடர்பாக பாராளுமன்றத்தினால் கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? ஒதுக்கீட்டு சட்டம். மிக சரியான பதில். வேம்படி மகளிர் உயர் பாடசாலைக்கு கடினமான கேள்வி. வலுவை சேமிக்கும் நோக்குடன் 2018 இலங்கை முழுவதும் நீடித்து நிலைக்கும் வலு அதிகார சபையினால் அபிவிருத்தி செய்யப்பட்ட எல்இடி மின்குமிழ்களை பகிர்ந்தளிக்கும் யோசனை திட்டத்தின் பெயர் என்ன? சூரிய கல சங்கரமம். தவறான பதில். ஈலாங்கா. தவறான பதில். சக்தி என்பதே சரியான பதில். பொதுலை தமிழ் பெண்கள் மகாவித்யாலயத்தினுடைய 5வது கேள்வி, இலகுவா கடினமா? இலகுவான கேள்வி. மொத்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 36,000 மில்லியன்கள் மற்றும் முதன்மை கணக்கு பற்றாக்குறை 10,000 மில்லியன்கள் என எடுத்துக்கொண்டால், இவை அனைத்தும் ரூபாவில், 36,000 மில்லியன்கள் ரூபாய், 10,000 மில்லியன்கள் ரூபாயாக எடுத்துக்கொண்டால் அரசாங்க செலவில் உள்ளடங்கும் வட்டி செலவு எவ்வளவு? 26,000 மில்லியன். மிக சரியான பதில். நிறைவாக வேம்படி மகளிர் உயர் பாடசாலைக்கான வாய்ப்பு. இப்போது சொல்லுங்கள், கடினமா இலகுவா? இலகுவானது. ஆரம்ப இருப்பு ₹10 பில்லியனாகவும் நியதி ஒதுக்கு வீதம் 10% இருக்குமாயின் வங்கி முறையினால் உருவாக்கக்கூடிய அதி உச்ச கடன் தொகை எவ்வளவு? 90 மில்லியன் ரூபாய். விடை பிழை. 100 மில்லியன். விடைக்கான பதில் எடுக்க முடியாது. நீங்கள் சொன்னது 100 மில்லியன். சரியான விடை 100 பில்லியன் ரூபாய். வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 200 புள்ளிகளை பெற்றுள்ளது. அதோடு போட்டியிட்ட பதுளையிலிருந்து வருகை தந்திருக்கும் தமிழ் மகளிர் மகாவித்யாலயம் 275 புள்ளிகளை பெற்றுள்ளது. 3வது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் உங்களுக்காக இது. 3ஆம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். 2ஆம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். 2ஆம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். இலங்கையின் வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை ஆதரவளிப்பு திட்டத்தில் பங்கு பெற்றும் நிறுவனங்கள் எவை? இலங்கை மத்திய வங்கி, வணிக வங்கிகள், உத்தரவு பத்திரம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், உத்தரவு பத்திரம் பெற்ற நிதி கம்பெனிகள். ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 2வது கேள்விக்கான நேரம் இது. வறுமை ஒழிப்பு தொடர்பான சர்வதேச தினம் எது? அக்டோபர் 17. நோபல் பரிசு பெற்ற முதலாவது ஆசிய பொருளியலாளர் யார்? அமர்த்தியா சென். சரியான. 4வது கேள்வி. நாணய கூட்டுகளின் இலக்கிடல் கட்டமைப்பின் முக்கியமான மற்றும் பிரதான இலக்குகள் இரண்டினை பெயரிடுக. இந்த நிதி மற்றும் பொருளாதார உறுதிநிலையை பேணுதல் மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டை பேணுதல். விட ஏற்றுக்கொள்ள முடியாது. நாணய இலக்கிடல் நெகிழ்ச்சி தன்மை வாய்ந்த பணவீக்கல். அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்றேன். விடை பணப்பெருக்கி, ஒதுக்கு பணம் அல்லது செயற்பாட்டு இலக்கு, விரிந்த பண நிரம்பல் அல்லது இடைநிலை இலக்கு என்பது சரியான பதிலாக சொல்லப்படுகிறது. 5வது கேள்வி. நடைமுறையில் இருக்கும் அந்நிய செலவாணி ஒழுங்கு விதிகளின் கீழ் சுற்றுலா நோக்கத்திற்காக தனிநபர் ஒருவரினால் இலங்கையின் வங்கி ஒன்றில் பெறக்கூடிய ஆகக்கூடிய அந்நிய செலாவணியினுடைய பெறுமதி என்ன? விடை யாரும் கூறாதமையால் கடமை எனக்கு. ஐக்கிய அமெரிக்க டாலர் 10,000 அல்லது அதற்கு சமமான அந்நிய செலாவணி. 6வது கேள்வி. இலங்கை அரசினால் வீட்டலகுகளுக்கு வழங்கப்படும் மானியம் தொடர்பான சுயத்திட்டம் 3னை பெயரிடுக. சமுர்த்தி, உரமானியம், உணவுமுத்திர, உணவு மானியம், ஓய்வூதியம், பாடசாலை புத்தகம், பாடசாலை சீருடை, பருவகால சீட்டு, பகல் உணவு,
சரி, ஏழாவது கேள்வி இதுதான். 2018 லெகாட்டம் சுபீட்ச சுட்டனின்படி இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள இடம் எது? அறுபத்தி ஏழாவது இடம் என்பதே சரியான பதில். அடுத்து எட்டாவது கேள்விக்கு செல்கிறேன். ஐக்கிய அமெரிக்க டாலரின் அடிப்படையில் 2018 உலகிலே அதிக அளவு ஏற்றுமதி செய்த நாடு எது? சீனா. சீனா என்பது மிகச்சரியான பதில். இலங்கை அரசினால் கடன் பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் பிரதானமான குறுங்கால படு கடன் கருவி எது? மிகச்சரியான பதில். கடைசி கேள்வி. இலங்கையின் 50th சுதந்திர தினத்திற்காக வெளியிடப்பட்ட ஞாபகார்த்த நாணய தாளின் முகப்பு பெறுமதி என்ன? 1000 ரூபாய். விடைப்பிழை. 200 ரூபாய். மிகச்சரியான பதில். தமிழ் மகளிர் மகாவித்யாலயம் 375 புள்ளிகளை பெற்றுள்ளது. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை 425 புள்ளிகளை பெற்றுள்ளது. விடுபட்டு செல்லும் பதுளை தமிழ் பெண்கள் மகாவித்யாலய மாணவிகளுக்கு இப்போது சான்றிதழ்களை வழங்குவதற்காக மத்திய வங்கியினுடைய உதவி ஆளுநர் JPR கருணாரத்ன அவர்களை நாங்கள் அழைக்கணும் சார். ப்ளீஸ் கம், வி ஹேவ் டு ஹேண்ட் ஓவர் தி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டேக். வெற்றி பெற்ற பாடசாலை அணியினுடைய 3 போட்டியாளர்களையும் அழைக்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். இத்தோடு நிறைவுபெறுகிறது இன்னும் ஒரு காலிறுதி. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை அரையிறுதிக்கு செல்கிறது. முட்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அத்தோடு நாங்கள் விடுபட்டு செல்லும் பதுளை தமிழ் பெண்கள் மகாவித்யாலயத்துக்கு உங்களது வாழ்த்துக்களையும் இன்னும் பல சாதனைகள் நிகழ்த்துவதற்கு நீங்கள் பங்கு பெற்றிய உங்கள் பெருமதியினையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். இது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கை மத்திய வங்கியினால் நடத்தப்படுகின்ற இக்கான் ஐகான் சீசன். Icon Season 4.